செய்திகள் தொடர்கின்றன. லாரிகள் வேலை நிறுத்தம் 7வது நாளாக தொடரும் நிலையில் தமிழகம் முழுவதும் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மதுரையிலிருந்து காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதிவாணன். மதிவாணன், மதுரையை பொறுத்தவரைக்கும் லாரிகளினுடைய வேலை நிறுத்தம் காரணமாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம் மதிவாணன். ஆமா, இனிமே வரோம் நானே. மதிவாணன், லாரிகளினுடைய வேலை நிறுத்தம் காரணமாக மதுரையை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு பொருட்கள் தேக்கமடைந்திருக்கின்றன, விவரங்களை பதிவு செய்யலாம் மதிவாணன். தொடர்ந்து நாம் மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் மதிவாணனிடம் பேசலாம். அதற்கு முன்னதாக கோயம்பேடு சந்தையிலிருந்து எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைகிறார். பிரகாஷ், கோயம்பேடு சந்தை என்பது, காய்கறி சந்தை என்பது மிகப்பெரிய ஒரு சந்தை. இங்கு லாரிகளினுடைய வேலை நிறுத்தம் காரணமாக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். பலா, தமிழகத்தின் தலைநகரான சென்னை பகுதியில், சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு வணிக வளாகத்தில் காய், கனி மற்றும் மலர் அங்காடி, மலர் விற்பனைகள் இருக்குது. அதே போன்று மளிகை பொருட்களும் இங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய லாரிகளின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் காய்கறிகளின் வரத்தை பொறுத்தளவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான காய்கறிகளின் வரத்து, அதாவது ஊட்டி போன்ற பகுதியிலிருந்து வர வேண்டியவை, அதே போன்று கர்நாடகா, ஆந்திரா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய காய்கறிகள் பொறுத்தளவில் குறைவான அளவிலேயே லாரிகள் வருகின்றன. அதே நேரத்தில் உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய, அதாவது மாநிலத்திற்குள்ளே இருந்து வரக்கூடிய காய்கறிகளின் வரத்தும் சற்று குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக ஒரு சில காய்கறியின் விலை உயர்ந்திருக்கிறது, ஒரு சில காய்கறியின் விலை குறைந்திருக்கின்ற கூறலாம். ஏன் என்று பார்த்தோம்னால், அழுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காய்கறியின் விலைகள் தற்போது தாமதமாக வருவதால் குறைந்திருக்கிறது. பழங்களின் விலையும் தற்போது. நன்றி பிரகாஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. லாரிகளினுடைய வேலை நிறுத்தம் 7வது நாளாக தொடர்ந்து வருவதால் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து பொருட்கள், காய்கறிகள் தேக்கமடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய மாநில அரசுகள் சுமூகமான ஒரு நிலையை எட்ட வேண்டும். இந்த லாரிகளினுடைய வேலை நிறுத்தம் திரும்ப பெற்றால்தான் சுமூகமான சூழல் ஏற்படும், சந்தையில் தேக்கமடைந்திருக்கக்கூடிய பல பொருட்கள் விற்பனைக்கு அனுப்பப்படும் என்கிற ஒரு நிலையை இருப்பதாகவும் தொடர்ந்து விற்பனையாளர்களும் லாரி உரிமையாளர்களும் தெரிவித்து வருகிறார்கள். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் இம்ரான்கானின் கட்சி 113 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. சில இடங்களில் மின்னணு இயந்திரம் பழுதானதால் வாக்கு எண்ணும் பணி பாதிக்கப்பட்டது. 272 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான், கைபர் பக்துவா ஆகிய 4 மாகாண சட்டசபைகளுக்கும் சேர்த்து நேற்று தேர்தல் நடத்தப்பட்டது. தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று மாலை 6 மணி முதல் எண்ணப்பட்டு வந்தன. வாக்கு எண்ணிக்கையின் ஆரம்பம் முதலே இம்ரான்கானின் தெஹ்ரிகி இன்சாப் கட்சிக்கும் நவாஸ் ஷெரீப்பின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இதையடுத்து இம்ரான்கானின் கட்சி பெரும்பாலான தொகுதிகளிலும் முன்னிலை பெற மற்ற கட்சிகள் பின்னடைவை சந்தித்தன. இதனால் தெஹ்ரிகி இன்சாப் கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமடைந்தனர். தற்போதைய நிலவரப்படி இம்ரான்கானின் கட்சி 113 இடங்களிலும், நவாஸ் ஷெரீப்பின் கட்சி 64 இடங்களிலும், பெனாசிர் பூட்டோவின் மகன் பிலாவல் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி 43 தொகுதிகளிலும் முன்னிலையில் இருந்தன. சில இடங்களில் மின்னணு இயந்திரம் பழுதானதால் வாக்கு எண்ணும் பணி பாதிக்கப்பட்டதால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி 12 மணி நேரத்தை கடந்தபோதும் முழுமையான முடிவுகள் வெளியாகவில்லை. இதனிடையே இந்த தேர்தல் முடிவுகளை ஏற்கப் போவதில்லை என்று முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் கட்சித் தலைவர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.